நாம் இப்போ இருக்கிற இந்த 21வது நூற்றாண்டு வந்து விஞ்ஞானத்தால் நிறைந்த உலகங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அஞ்ஞானம் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த உலகத்தை உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். ஒரு காலத்தில் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி தங்களோட கருத்துக்களை ஊர்கூட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கையும் ஒரு பக்கம் பரபரப்பாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி நம்மளை சுற்றி நம்மளை மீறிய ஏதோ ஒரு சக்தி இருக்கிறத நம்ம உணர்றோம். அதை எல்லோருமே பாரபட்சம் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஏதோ ஒரு அதீத திறன் கொண்ட சக்தியாக தான் நம்மளோட கனவை நாம் பார்க்குறோம். அதனால தான் நாம் கனவுல நடக்கிறத பற்றியே சதா யோசனையில் மூழ்கிறோம். நைட்டு கனவு கண்டோம்னா உடனே அந்த கனவு என்னத்துக்கு வந்தது, ஏது வந்தது, எதனால் வந்தது அப்படின்னு யோசிக்கிறோம். நம்ம ஆள் மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் கனவாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நாமளும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அந்த ஆன்மாவானது நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நம்மளோட உடலை விட்டு ஆன்மா வெளி உலகத்தை சுற்றி வருவதாக சொல்லப்படுகிறது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் எடுக்கப்பட்ட தகவல்கள்லாம் ஆத்மசாஸ்திரம் அப்படிங்கிற நூல்லிருந்து எடுக்கப்பட்டது. உடம்பை விட்டு வெளியில் போகிற ஆன்மாவானது மறுபடியும் உடம்புக்குள்ளே வந்து எந்த சேதாரமும் இல்லாமல் சில சமயம் வந்து உடம்புல பூந்துக்கும். அப்போ தான் வந்து வெட்டுக்குன்னு முழிக்கிறோம்ல, அது நடக்குது. சில சமயம் வந்து இந்த ஆன்மாவானது உடலை விட்டு வெளியே போயிட்டு வர்றப்ப ஏதாவது பேராபத்தை சந்திச்சுட்டு உடம்புல வந்து மறுபடியும் புகுந்து கொள்ளுமா, அதுதான் நமக்கு வந்து இந்த தூக்கத்தில் அழுத்துற மாதிரியெல்லாம் ஏற்படுதில்ல, அதெல்லாம் இந்த மாதிரி சமயத்தில் தான் ஏற்படும். இந்த மாதிரி ஆன்மா வந்து உடலில் வந்து பல லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து உடம்பில் சேர்ந்துக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி உள்ளே போகும்போது நம்மளோட உடல் வந்து பலகீனமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இரவு படுக்க போகும் முன் சிவனை நினச்சி நம்ம நெற்றியில் வந்து நல்லா திருநீரை பூசிக்கிட்டு படுக்கணும். சிவன் வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போதும் நம்மளுடைய ஆன்மாவுக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் துணையாக இருப்பவர். இறந்த பிறகும் நம்மளுடைய ஆன்மாவுக்கு துணையாக இருக்கக்கூடியவர் அவர்தான். அவரை பற்றி ஒரு பதிவு ஏற்கனவே ஆன்மாவுக்கும் சிவனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சிவன் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறார், இறந்த பின் ஆன்மா ஏன் உடலை சுற்றி வருகிறது அப்படிங்கிறதுக்கான பதிவு போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து 2 மாதத்தில் 4 லட்சம் பேர் பார்த்துட்டு அதில் 6000 பேர் லைக் கொடுத்துருந்தாங்க. 600 பேருமே நல்லா இருக்குன்னு வாழ்த்துனாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். என்னுடைய இறந்து போன தாத்தாவை கனவுல பார்த்தேன், என்கிட்ட பேசினாரு, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிகாட்டுதல் தந்தாரு, அது மாதிரியே நடந்துக்கிட்டேன், என்னோட பிரச்சனையெல்லாம் தீந்துருச்சு அப்படின்னு யாராவது சொல்றதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அது எப்படி அவரோட தாத்தா கனவுல வர முடியும், ரெண்டு பேரும் பேச முடியும்? அப்ப ரெண்டு பேர்த்தோட ஆன்மாவும் சந்தித்து கொண்டன அப்படின்னு தானே அர்த்தம். ஒன்றின் பிரச்சனைக்கு இன்னொரு ஆன்மா, அதாவது இறந்தவரோட ஆன்மா வழிகாட்டியது அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ ரெண்டு பேரும் சந்தித்து கொண்டனர் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆன்மா அந்த இறந்து போன ஆன்மாவை சந்தித்தது அப்படிங்கிறது தானே அர்த்தம். இப்போ தூங்கும்போது நம்மளோட ஆன்மா ஊரை சுற்றி பார்க்கும் அப்படிங்கிறது, அதாவது ஆன்மா வெளியே போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ உங்களுக்கு கொஞ்சமாவது வந்துடுச்சா? இப்படி நாம் காணும் கனவுகள் வந்து சில வந்து அப்படியே நடக்கும். இதுக்கு முன்ன நாம் சில இடங்களுக்கு போயே இருக்க மாட்டோம், புதுசாக தான் அந்த இடத்துக்கு போவோம். ஆனால் கனவுல பார்த்த அந்த இடம் அச்சு அசலாக இப்போ நம்ம நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். கனவுல அந்த இடத்த நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்புறீங்களா நம்மளோட ஆன்மா வந்து அந்த இடங்களுக்கெல்லாம் போயிருக்கு, உலாவியிருக்கு அப்படின்னு நம்புறீங்களா? வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நம்மளோட ஆன்மா வந்து ஊரை சுற்றி பார்க்கும் அப்படிங்கிறது நிஜம். அதனால தான் நல்லா தூங்குற ஒருத்தரை அவசரமாக நாம் எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறவங்கள தட்டி எழுப்புறப்ப உடலை விட்டு வெளியில் போன ஆன்மாவானது பல லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் மீண்டும் உடலுக்குள் புகுந்து கொள்ளும் அப்படின்னு ஆத்மசாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இதை தான் வந்து மருத்துவர்களும் சொல்கிறாங்க, தூக்கத்தில் இருக்கிறவங்கள தட்டி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள அடிக்கடி தூக்கத்தில் இருக்கிறவங்கள அப்படி தட்டி வேகமாக எழுப்புறப்பையோ இல்லை திடீர்னு எழுப்புறப்பையோ அவங்களோட மனநிலை பாதிக்கப்படும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லுவதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போவாவது நம்புங்க, ஆன்மாங்கிறது நம்மளை மீறி நமக்கு தெரியாமல் இரவில் ஊர் சுற்றி பார்க்கும் பழக்கம் உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. ஆன்மாவானது
இறந்த ஆன்மாவையும் சந்திக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சிருப்பீங்க. இது போன்ற வேறு தகவலுடன் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.